கிளம்பாக்கம் போக்குவரத்து நெரிசல் விரைவில் தீர்வு. அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அப்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அரசு அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், செங்கல்பட்டு, தாம்பரம், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர்கள், தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ், கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய செயல் அலுவலர் பார்த்திபன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பரசன், பல்லாவரத்திலிருந்து செங்கல்பட்டு வார விடுமுறை நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் மக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவதாகவும் செய்தி வருகின்றது. இதனை சரி செய்ய வேண்டுமென்று அனைத்து துறை அதிகாரிகள் இணைந்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது என்றும், இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தற்போது குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு தரும் அறிக்கையை வைத்து அதற்கேற்றவாறு பணிகளை செய்ய தயாராக உள்ளோம். இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்குள் அறிக்கை வாங்கப்பட்டு அதற்கேற்றாற்போல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். எலெக்ஷன் கோடு வந்து இல்லைப்பா, எந்த வேலையும் நடத்த முடியல. அதுக்கு டெண்டர் போகணும், அதெல்லாம் டைம் ஆகணும். இப்போ நீங்கள் தான் இப்போ அது கிட்டத்தட்ட 70-45-50 நாள் பாழாக போச்சு. இனிமேல் தான் அதை வேலையை வேகப்படுத்தி பண்ண போகிறோம். இந்த ரோடை எப்படி தலைவர் வந்து 29 கிலோமீட்டர் பாலம் போடணும்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக வந்து தலைவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம், முதல்வருக்கு. ஆக எந்தெந்த பணிகள், அதுக்கு எவ்வளோ பணம் வேணும் ஒதுக்கீடு செய்து, அந்த பணிகளெல்லாம் நிச்சயமாக எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக செய்திட முடியுமோ செய்து மக்களுடைய பிரச்சனை நாங்கள் போடுவோம். இந்த கமிட்டி யார் தலைமையில் சார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்குவா? அதாவது காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே முக்கியமான அதிகாரி தான் போட்டுக்கிறோம். நாங்கள் தான் ஆர்டிஓ தலைமையில். கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இப்போ அதையும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். அது வந்து சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி, நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து எங்கெங்கெல்லாம் அந்த பேருந்து நிலையத்தை அந்த நெல் கொடை எடுத்துட்டாங்களோ எங்கெங்கே தள்ளி போடணும் அதையும் நாங்கள் இடத்த ஸ்டடி பண்ணி எல்லாத்தையும் இடத்த ஸ்டடி பண்ணி அதையும் போட போகிறோம்.